நமஸ்தே ஸ்டூடண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சி எ டாபிக் அபவுட் சாப்டர் த்ரீ பஸ்கி யாத்ரா ஃப்ரம் த புக் ஆஃப் வசந்த் எய்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லேங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டை லாஸ்ட்டு செஷனில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் இருந்து பார்த்தோம் இல்லையா அந்த பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் பாதி வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு செஷனில் அதனுடைய கண்டினியூட்டியாக பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஏக்கா ஏக் ஃபிர் பஸ் ருக்கி அதாவது பஸ் வந்து திரும்பவும் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நீ தரக் தரக்கி தர்கிங் கி பர்வக் ஒக் நெஹிம் டிரைவர் வந்து நிறைய விதமான ட்ரிக்கை வச்சு அதை மூவ் பண்ண பார்க்குறாங்க ஆனால் பஸ்ஸு வந்து மூவகால செவனிய ஆந்தோலன் ஷுரு ஹோகையா தா அதாவது திரும்பவும் தன்னுடைய அந்த பஸ் வந்து தன்னுடைய ஒத்துழையாமை அந்த பார்த்தை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு ஆத்தர் குறிப்பிடுறாங்க கம்பெனி கே ஹிசைதார் கஹா ரகேத்தி பஸ்ஸு தோ ஃபஸ்ட் கிளாஸ் ஜி எக் தோ இஃபாக் கி பாத் ஹை இந்தஃபாக் மீன்ஸ் அதனுடைய டிவைஸன் சொல்லுவோம்லையே அதெல்லாம் சூப்பராக இருக்குது பஸ் இப்போது மூவ் அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ்ஸோட கம்பெனியோட பார்ட்னர் வந்து அதுலேயே ட்ராவல் பண்ணியிருக்காங்கல்லையும் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த பேராகிராஃபோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம் ஒன்ஸ் அகெய்ன் த பஸ் ஸ்டாப்டு தென் சம்திங் வென்ட் ராங் த ட்ரைவர் ட்ரைடு எ எலோட் பட் இட் டிட் நாட் மூவ் த பஸ் ஹேட் ஸ்டார்டட் எக்ஸ்பிரஸிங் இட்ஸ் ப்ரொட்டஸ்ட் The கம்பெனி shareholders were saying it is just first class. Such a thing has never happened with it. This is the first time such a coincidence has happened today. டுடே அதாவது இப்போ தான் ஸ்டாப் ஆகிடுக்கு இதுக்கு முன்னாடிலாம் இந்த பஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹேஸ் happened டுடே இட் ஹேஸ் பீன் சச் எ டைம்

பஸ் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்த தொடங்கியது நிறுவனத்தின் பங்குதாரர் கூறி இது முதல் வகுப்பு தான் இது போன்ற ஒரு விஷயம் இதனுடன் ஒருபோதும் நடக்கவில்லை எப்போதும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க இது போன்ற ஒரு இது இந்த நிகழ்வு வந்து ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்வு தான் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பேருந்தில் ஏதேனும் சிக்கல் உள்ளது இல்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை என்றும் நிறுவனத்தின் பங்குதாரர் மிகவும் பஸ் மிகவும் முதல் வகுப்பை போன்று உறுதியளித்தார் அதாவது மிகவும் நல்ல நிலையில் உள்ளதாகவும் வேறு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்றும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்குங்கிற மாதிரி ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க சாந்தினி மீன்ஸ் மூன் மீன் மீன்ஸ் பேடு கி சாயா மீன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க படி தயனிய ஒன்று மாதிரி அந்த நில ஒல் நில ஒளியின் மரத்தடியில் நின்று சொல்லியிருக்காங்க லக் ரஹீத்தி லகதா ஜெய்சி கோயி விரத்த விர்த்த மீன்ஸ் ஒரு ஓல்டு லேடின் வயசானவங்கள குறிப்பிட்டிருக்காங்க தக்கு கர் பைட் கை ஹோ அது எப்படி இருக்குன்னாக்கா அந்த மரத்தடியில் ஒரு வயதான ஆளு ஏதோ முதியவர்கள் உட்கார்ந்து இருப்பதை போல் அந்த பஸ்ஸு வந்து அந்த மரத்தடியில் இருந்ததா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஓகே ஹமே லகினி ஹோ ரஹி தீக்கி பேசாரி பரு லத்துக்கர் இஸ்கா பிரானேத் பிராணித் மீன்ஸ் இறந்து போகிறது இந்த பஸ்ஸு அவ்வளோதான் இனிமேல் எதுவுமே மூவ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இறந்தே போன மாதிரி அந்த பஸ்ஸுக்கு உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹோ கயா தோ இஸ் பியா பான் ஹமே இஸ்கி அந்திஷ்ட அந்திஷ்ட மீன்ஸ் என்னென்னாக்கா இறந்தவங்களுக்கு செய்வாங்களையே கடைசி காரியங்கள் கர்னி படகே எல்லாரும் அதை ப அதை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தாங்க ஓகேங்களா இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம் அதாவது மீண்டும் பஸ் மீண்டும் As it was night, it was moonlight night. So she just looked very poor under the shadow of trees in the faint moonlight. As the bus had stopped, it was dark and in the moonlight, she was standing under the shade of the trees and looked very poor because her condition was very pathetic. It seems as if an old lady has sat down tired the bus stopped and stood like this like an old woman gets tired he was feeling sorry for himself that we were leaving the poor man if it is destroyed then it became completely useless then in this uh, deserted forest we will have to do its lost action we have to sacrifice it here and the problem of how we will complete our journey was going on in the mind of the writer ad iru enbadal and the nilavoli migam mangalana nilavoliyin marangalin nilalil அந்த பஸ் மிகவும் மோசமாக இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது பஸ் நிறுத்தப்பட்டதால் அந்த இடம் எல்லாம் இருட்டாகிவிட்டது நில ஒளியில் அவள் மரங்களின் நிழலில் நின்று கொண்டிருப்பது போன்று இருந்தது பஸ்ஸின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்ததால் மிகவும் மோசமாகவும் இருந்தது அது எவ்வாறு இருந்தது என்னவென்றால் ஒரு வயதான பெண்மணி சோர்வாக உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது பஸ் நின்றதும் அப்படித்தான் தெரிந்தது ஒரு வயதான பெண் சோர்வடைய போது நாங்கள் ஏழையை விட்டு வெளியேறுகிறோம் என்று அவர் தன்னை நினைத்து வருந்தினார் அது அழிக்கப்பட்டால் அது முற்றிலும் பயனற்றதாகி விடும் பின்னர் இந்த வெறிச்சோடிய காட்டில் நாம் அதன் கடைசி செயலை செய்ய வேண்டியிருக்கும் அதை நாம் இங்கே தியாகம் செய்ய வேண்டும் என்று பயணத்தை எவ்வாறு முடிப்போம் என்ற பிரச்சனை எழுத்தாளரின் மனதில் நடந்து கொண்டிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது இசைதார் சாஹப்னே இன்ஜின் கோலா அவர் குச் சுதாரா அந்த இன்ஜினை ஓப்பன் பண்ணி ஒரு சில வேலையை பார்க்குறாங்க பஸ் ஆகே சளி உடனே கிளம்ப ஆரம்பிச்சிது உஸ்கா சால் அவர் கம் ஹோ கை தி த கம்பெனி பார்ட்னர் ஹூ வேர் ட்ராவலிங் பை திஸ் பஸ் வேர் நவ் ஹெல்பிங் தம் செல்ஃப் தே ஓப்பன்டு த இன்ஜின் அண்ட் ரிப்பேர்டு சம்திங் ஜஸ்ட் வெண்ட் ஏ ஹெட் ஆஃப்டர் திஸ் த பஸ் moved ஃபார்வர்டு இட் ஸ்பீடு ஹேட் reduced ஈவன் மோர் இட் வாஸ் ஹேஸ் இட் டிராவலிங் ஆன் ஃபுட் இந்த பேருந்தில் பயணித்த நிறுவனத்தின் பங்காளிகள் இப்போது தங்களுக்கு உதவி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இயந்திரத்தை திறந்து ஏதாவது சரி செய்தார்கள் அப்படியே முன்னேறி முன்னேறி கொண்டிருந்தது பஸ் இதன் பின்னர் பஸ் நகர்ந்த நகர்ந்தபோது அதன் வேகம் இன்னும் குறைந்துவிட்டது அதாவது அது காலில் பயணம் செய்வது போல் இருந்தது அந்த ட்ராவல் பண்ணுறது எப்படி இருந்ததுன்னா பஸ்ஸோட மூமெண்ட்டு நம்ம நடந்து போவோம் இல்லையா அந்த மாதிரி அதனுடைய மூ இருந்ததாக ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க தீரே தீரே குருடகி அங்கும் கி ஜெயதி ஜானே லகி சாந்தினி கி ராஸ்தா ராஸ்தா மீன்ஸ் வே ஓகேவா டடோலு ரங் ரஹி आगे या पीछे से कोई गाड़ी आती दिखाती तो तो एकता किनारे हो जाती कहती। निकल बेटी अपनी तो वक। उमर उमर ही नहीं रही अदाद हेड लाइट ऑफ द स्टार्टेड डाइमिंग नाउ द ओल्ड लेडी इज टेलिंग द बर्स एंडर हाईस Headlight. Finding a way in the moonlight night, she was walking slowly. In the dark night, his headlight had become weak. The light was low, so the driver was driving him, him slowly with the help of moonlight. If a car could be seen coming from the front of or the back it would have stood on the edge and the driver of the bus was telling the passing, passing vehicles to leave from the side the cars she was passing were new young so he calls her daughter the author says on behalf of the bus that it was it has become old you are young you live i will come slowly பேருந்தின் தலைவிளக்கு அதாவது ஹெட் விளை ஹெட்லைட் வந்து இப்பொழுது மிகவும் மங்கத் தொடங்கியது அது எவ்வாறு இருந்தது என்றால் வயதான பெண்மணியின் பஸ்ஸிடம் செல்கிறது அவள் கண்கள் ஹெட்லைட்டில் உள்ளன ஒரு வயதான பெண்ணோட கண்கள் மாதிரி அந்த ஹெட்லைட் இருந்ததாக சொல்லியிருக்காங்க நில இரவின் வழியே இரவில் ஒரு வழியை கண்டுபிடித்து அது மெதுவாக நடந்து கொண்டிருந்தது இருண்ட இரவில் அந்த ஹெட்லைட்டுகள் பலவீனமாகி விட்டன வெளிச்சம் குறைவாக இருந்தது எனவே டிரைவர் நில உதவியுடன் பஸ்ஸை மெது மெதுவாக ஓட்டிக்கொண்டிருந்தார் ஒரு கார் முன் அல்லது பின்னால் இருந்து வருவதை காண முடிந்தால் அது விளிம்பில் நின்று பஸ்ஸின் ஓட்டுநர் கடந்து செல்லும் வாகனங்களை பக்கத்திலிருந்து இருந்து வெளியேற சொல்லிக் கொண்டிருந்தார் உடனே விட்டுறாங்க அந்த பஸ்ஸில் உள்ள டிரைவர் வந்து முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது காரு ஏதாவது வந்திருந்தா வழியை விட்டுறதாங்க ஓகேங்களா அவள் கடந்து வந்த வண்டிகள் புதியவை இளமையானவை எல்லாம் நிறைய வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப புது வண்டியாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க எனவே அவள் தன் மகளை அழைக்கிறாள் பஸ் பழ பழையதாகிவிட்டது நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் கிளம்புகள் என்று ஆசிரியர் கூறுகிறார் நான் மெதுவாக வருகின்றேன் அதாவது அந்த புது வெகிகிள்ஸ்க்கெல்லாம் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னாக்கா நான் வந்து ரொம்ப பழமையா ஓல்டாக ஆயிட்டேன் நீங்கள்லாம் புது எங்கே இருக்கிறீங்க அதனால் நான் உங்களுக்கு வழிவிடுதேன் நீங்கள் முன்னாடி போங்க நான் மெதுவாக வந்து விடுவதாக சொல்வதாக ஆசிரியர் கூறுகிறார் ஓகே ஸ்டூடெண்ட் இதோடு இந்த செஷன் முடிச்சுக்கிடுவோம் நீங்கள் இந்த பேராகிராஃபெல்லாம் நல்லா ரீட் பண்ணி அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ